श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्राद्यो दम्पती जगताम्बति शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्यद्वरदवक्त्राद्याः परिषद्याः परश्शतम् विघ्नम् निघ्नन्ति सततम् विश्वक्षेनन्तमाश्रये व्यासम् वसिष्ठनक्तारम् शक्तेः पौत्रमकल्मठम् पराशरात्मजम् वन्दे सुखदातन्दपोनिधिम् व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधे वासिष्ठाय नमो नमः अधिकाराय सिद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् हरत्यघमशेषं यो हरिरित्यभिसंस्तुतः अशेषाघहरं विष्णुं हरिवर्णं हरिं नुमः। விஷ்ணு தர்மங்கள் வைஷ்ணவ தர்மங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தானங்கள் விரதங்கள் இவற்றையெல்லாம் பற்றி இந்த விஷ்ணு தர்ம கிரந்தத்திலே சாய்த்து கொண்டிருக்கிறார். அதிலே பிரதானமாக தான விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். 60வது அத்தியாயத்திலே ஸ்வர்ண தானம், 61வது அத்தியாயத்திலே கோதானம், அந்த தானத்தினுடைய பிரபாவங்கள் எல்லாம் பார்த்தோம். இப்பொழுது 62வது அத்தியாயம், இது பூமி தானம், பூதானம் என்று சொல்வார்கள். பூதானம் அதாவது பூமியே தானம் செய்தல், அதனுடைய பலனை நாம் இப்ப பார்க்க போறோம். எப்படி தானம் செய்ய வேணும், அதற்கு என்ன விசேஷமான பலன்கள் என்பதை எல்லாம் இந்த 62வது அத்தியாயத்திலே சாதிக்கிறார். பொதுவாகவே எல்லா தானத்தை காட்டிலும் பூதானம் விசேஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஏன் விசேஷம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இதிலே பார்க்க போறோம். பகவான் உவாச்ச, பூதானேன சமம் தானம் ந பூதம் ந பவிஷ்யதி இதி தர்மவித பிராஹுஹு தன்மே நிகதத ஸ்ருணு. பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் தர்மபுத்திரிடம் சொல்கிறார் என்பதாக வந்து கொண்டிருக்கிறது. பகவான் சொன்னார், தர்மபுத்திரா, பூதானத்துக்கு சமமான தானம் கிடையாது என்பதாக மகான்கள் சொல்கிறார்கள். அதனால அதை பற்றி நான் விசேஷமாக சொல்லப் போகிறேன், நீ கேள். ஷஷ்டிம் வருஷ சகசிராணி ஸ்வர்கே வசதி பூமிதஹ ஆட்சேதா சானுமந்தா ஜ தான்யேவ நரகே வசேத். பூமிதானம் செய்பவன் 60,000 வருஷ காலம் சொர்க்கலோகத்திலே ஆச்சரியமாக வாசம் பண்ணுவான். அந்த பூதானத்தை யார் தடுக்கிறானோ அவன் அதே மாதிரி 60,000 வருஷ காலம் நரகத்திலே வசிப்பான். அப்படி தடுப்பவனை யார் அனுமோதனம் பண்ணுகிறானோ, தடுப்பவனை சப்போர்ட் பண்ணுகிறானோ, அவனும் 60,000 வருஷ காலம் நரகத்தில் வசிப்பான். அதிதானந்து சர்வேஷாம் பூமிதானமிகோச்சதே அச்சலா ஹியக்ஷயா பூமிஹி சர்வான் காமான் பிரயச்சதி. எல்லா தானங்களை காட்டிலும் பூதானம் உயர்ந்தது என்பதாக சொல்லுகிறார். அதற்கு காரணம் என்ன அப்படின்னால், அச்சலா ஹியக்ஷயா பூமிஹி, மற்ற தானங்கள் எல்லாம் கொஞ்ச நாள் ஆனப்புறம் அதனுடைய உபயோகம் குறைந்துவிடும். அன்னதானம் அப்படின்னா அன்னி வரைக்கும் போரும், அன்றைய தினம் போகும். வஸ்திரதானம் அப்படின்னா அது ஏதோ கொஞ்சம் மாசங்கள் இருக்கும். கோதானம் அப்படின்னா அது ஏதோ கொஞ்சம் வருஷங்கள் உபயோகப்படும். ஆனால் பூதானங்கிறது அப்படி கிடையாது. எத்தனை தலைமுறை தலைமுறை தலைமுறையாக அடுத்த 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 தலைமுறைகளாக அந்த பூமியிலே விளையக்கூடிய சசியங்களோ பழங்களோ இன்னும் என்னென்னவோ எல்லாமே அந்த தானம் வாங்கினவருக்கு சொந்தமாயிடும். குறைவே இல்லாத தானம், அக்ஷயமான தானம் அப்படின்னா அது பூதானத்தை தான் சொல்ல முடியும். வேற எதுவும் இந்த அளவு இருக்காது. 100 வருஷம் ஆகட்டுமே, 1,000 வருஷம் ஆகட்டுமே, 10,000 வருஷம் ஆகட்டுமே, அந்த பூதானம் வாங்கியாச்சுன்னா, பூதானம் ஒருத்தருக்கு கிடைச்சாச்சுன்னா அவருக்கு அது பயன்படும். அதனாலதானே கோயில்களுக்கெல்லாம் பூதானம் எழுதி வைக்கிறார்கள் முன்காலத்துல. ஏன்னா பூமியை எழுதி வைக்கிறார்கள். எத்தனை நாள் ஆனாலும், எத்தனை 1,000 2,000 வருஷம் ஆனாலும் அந்த பெருமாள் பேர்ல அந்த பூமி இருந்துருக்கும். அதுல விளைந்து வருவதெல்லாம் அந்த பெருமாளுக்கு சொந்தமாகும். அப்படின்னா எப்படிப்பட்ட நிரந்தரமான ஒரு கைங்கரியம், இந்த மாதிரி கைங்கரியம் பண்ண முடியுமாங்கிறது தானே பெருமாளுக்கு எழுதி வைக்கிறார் பூமியை. ஆகையினாலே சகல தானங்களை காட்டிலும் பூதானம் உயர்ந்தது,
ஏனென்றால் அச்சலா அக்ஷயா பூமி, பூமி அசையாது பூமி குறையாது. அந்த மாதிரி இந்த தானமும் அசையாது இதுவும் குறையாது. பூமி தஸ்வர்க்கம் ஆருஹ்ய சாஸ்வதி ரேததே தமாஹ புனஸ்ச ஜன்ம சம்பிராப்ய பவேத் பூமிபதேர் த்ருவம். பூமி தானம் பண்ணவன் சொர்க்கலோகத்திலே பல வருஷங்கள் இருப்பான்னு சொன்னோம். அது மட்டுமல்ல, திரும்பி பிறக்கும் போதும் அவன் பூமிபதியாகவே பிறப்பான். நிறைய பூமிக்கு சொந்தக்காரனாக அவன் பிறப்பான். யதா பூமி சதா தேவி தாதாரம் குருதே பதிம் ஏவம் சதக்ஷிணா தத்தா குருதே கௌர்ஜனாதிபம். பூமிக்கு ஒரு சுபாவம் உண்டு. அவர் யாருக்கு அந்த பூமி சொந்தமோ அவருக்கு பூபதி அப்படின்னு பெயர். அந்த பூமிக்கு அவர் பதியா, இவர் பத்திரி மாதிரி ஆயிடுவார். பூமி அவர் பதி மாதிரி ஆயிடுவார். அந்த மாதிரி அவருக்கு பூபத்தினோ பூமி பத்தினோ அப்படின்னு பெயர் வந்துடும். ராஜாக்களுக்கெல்லாம் பூபத்தின்னு பெயர் வர்றதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா அந்த பூமி அந்த தேசத்துக்கு அவர் தான் ராஜா, அவருக்கு சொந்தம் அது. அந்த மாதிரியாக அந்த ஒரு சுபாவம் பூமிக்கு உண்டு. அதனால இந்த பூதானம் பண்ணவனா அவனுக்கு பல வருஷ காலம் சொர்க்கத்தில் இருக்கிறது மாத்திரம் இல்லாமல் அடுத்த ஜென்மத்துல அவன் பூமி பத்தியாக ஆயிடுவான் அப்படிங்கிறதும் இதுல முக்கியமான விஷயம். அப்புறம் எத் கிஞ்சித் குருதே பாபம் புருஷோ விருத்தி கரிசித அபி கோச்சர்ம மாத்திர பூமிதானேன சுத்தியதி. அது மட்டுமல்ல, எத்தனை பாபங்கள்லாம் பண்ணியிருந்தானோ அந்த பாபங்கள்லாம் கூட பூதானம் பண்ணால் போயிடுவான். பூதானம் ஸ்வயம் புண்ணியமானது மாத்திரமல்ல, அது பாபத்தை குறைக்க கூடியது. பொதுவாகவே தானம் பண்ணா வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய பாபம் கொஞ்சம் குறையும். தானத்துக்கே அந்த சுபாவம் உண்டு. கொஞ்சம் நம்ம கையில இருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்து தானம் பண்ணோம்னா அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா நம்மளுடைய பாபத்துல கொஞ்சம் குறையுது. அந்த தானம் வாங்கிக்கிறவன் இருக்கான் இல்லையோ, அவன் அந்த பாபத்தை வாங்கிக்கிறான், அந்த ரூபாயை வாங்கிக்கிறான். கூடவே ரூபாயோட கூடவே இவன் செய்த பாபம் இருக்கோ இல்லையோ அதுவும் கொஞ்சம் கூட வரும். அதனால வாங்கிக்கிறவன் எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா தான் வாங்கிக்கிறோம். யாரோ கொடுத்தாலுங்கிறதுக்காக எல்லாத்தையும் வாங்கிடக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும் கேட்டா அச்சுத பிரியதாம் கேசவ பிரியதாம் முதலானதெல்லாம் சொல்லி பகவானுக்காகன்னு சொல்லி வாங்கிக்கணும் அப்படின்னு. இது தான ரகசியம். தானம் ததர்பி ஏருக்தம் கேசவ பிரியதாம் இதுன்னு ஆரம்பிச்சு ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. அதனால இப்ப பூதானம் பண்ணான்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகணும் கேட்டானா பூதானம் பண்றவனுக்கு நிறைய பாபங்கள் அந்த பூமியோட போயிடும். மற்ற தானங்களை காட்டிலும் இதுல நிறைய பாபங்களை கழிக்கலாம். ஏன்னா சாஸ்வதமான ஒரு தானமாக இருக்கிறபடினால சுவர்ணம் ரஜதம் தாமிரம் மணி முக்தா வசூனிஜா சர்வான் ஏதான் மகாபிராஜா ததாதி வசுதாம் ததன்னே. பூமியை தானம் பண்ணால் ஸ்வர்ணத்தை தானம் பண்ணதுக்கு சமம், வெள்ளியை தானம் பண்ணதுக்கு சமம், தனியா ரத்னங்களை முத்துகளை தானம் பண்ணதுக்கு சமம், எல்லாம் கொடுத்ததுக்கு சமமாகும். ஏன் அப்படின்னு கேட்டா முதல்ல சொன்னா மாதிரி ஸ்வர்ணங்கள்லாம் காட்டுறது ஸ்திரம். இன்னொரு விஷயம் என்ன கேட்டா ஸ்வர்ணமாகட்டும் வெள்ளி ஆகட்டும் ரத்தனம் ஆகட்டும் எல்லாம் பூமியில இருந்து வருதுதான். நம்ம தானம் பண்ற எதுவுமே பூமியில இருந்து வர்றதுதான் தானம் பண்றோம் அப்படின்னு. பல தானம் பழங்கள்லாம் கொடுக்குறோம்னா இல்ல அன்னங்கள்லாம் கொடுக்குறோம்னா எல்லாமே பூமியில இருந்து வந்தது தானே. அதனால எது ஆனாலும் பூமியில இருந்து வந்தது தான். அந்த பூமியே தானம் பண்ணிட்டேன் வச்சுக்கோங்க, அது சிரேஷ்டமானது. தப்போ யஜ்ஞாசுதம் சீலம் அலோபா சத்யவாதிதா குரு தெய்வத பூஜா அஜ நாதிக்கிராமந்தி பூமிதம். பூமிதானம் பண்ணவனுக்கு நல்ல தபசு யாகங்கள் நல்ல படிப்பு நல்ல குணங்கள் அதெல்லாம் இருக்கும். சத்தியவாதித்துவம் நல்ல சத்தியவாதம் அப்படிங்கிறது இருக்கும். குரு தெய்வத பூஜா அப்படிங்கறதெல்லாம் இந்த மாதிரி நல்ல பண்புகள் எல்லாம் அவனுக்கு தானாக வந்து சேரும் அப்படின்னு இருக்கு. பூமிதானம் நரக்குர்வன்னே முச்சதே மகதோ பயாத் ந பூஜோ பூமிதானாத்தி தானமன்யத்விசிஷ்யதே. பூமிதானம் பண்ணவனுக்கு பெரிய பெரிய ஆபத்தெல்லாம் இருந்தா கூட விட்டு போயிடும். ரொம்ப பெரிய ஆபத்து உடம்பெல்லாம் சரியில்லை வச்சுக்கோங்களேன், அப்ப தானம் பண்ணா அது சரியாயிடும் அப்படின்னு சொல்றது உண்டு. இந்த ஜோசியக்காரர்கள்லாம் உங்களுக்கு இந்த தோஷம் இருக்கு அதுக்கு இந்த தானம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்றான். நாம கேட்டுப்போம், எள்ளு தானம் பண்ணுங்கோ அப்படி தீர்த்த தானம் பண்ணுங்கோ அப்படின்லாம் சொல்றான். ஏன்னா தானம் பண்ணால் நம்முடைய தோஷங்கள் எல்லாம் குறையும், நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் குறையும் அப்படிங்கிறது இது ஒரு விஷயமும் உண்டு. இதுவும் சாஸ்திரத்துல சித்தமாக இருக்கு. அப்ப அந்த மாதிரி ரீதியில பூமி தானம் பண்ணால் பல தோஷங்கள் எல்லாம் குறையுமா அப்படின்னு.
முச்சதே மகதோ பயாது என்னென்ன ஆபத்து வந்திருக்கோ வியாதி முதலானதெல்லாம் என்னென்ன இவனை பீடிக்கிறதோ அதுல இருந்து இவன் விடுபட முடியும் பூமிதானம் பண்ணபடினாலே. ஜுரம் வந்து பிடிச்சது உடம்பு வந்து உடம்புல வந்து ரோகம் வந்து அதுவே பாபத்தினால்தான் வந்திருக்கு. இப்ப அதுக்கே தானம் பண்ணால் அந்த ரோகங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றது உண்டு. பூர்வஜென்ம கிருதம் பாபம் வியாதி ரூபேன ஜாயதே தச்சாந்திஹி ஔஷதைஹி தானைஹி அப்படின்னா இந்த வியாதியை போக்கணும்னா ஔஷதம் மாத்திரம் போறாது, தானமும் பண்ணினா ரொம்ப சுலபமா போயிடும். ஏன்னா அதுக்கு காரணமான பாபங்கள்லாம் போயிடுமா. அப்ப பூதானம் பண்ணானா நிறைய பாபம் போயிடும். புண்ணியாம் சர்வரதாம் பூமியும் யோததாதி நரஷப நதஸ்ய லோகாஹ க்ஷீயந்தே பூமிதஸ்ய மகாத்மனஹா. சர்வரசாம் நன்னா விளையற பூமி, நன்னா உபயோகப்படுற பூமி, புண்ணிய பூமி இதெல்லாம் கொடுத்தான்னா அவன் எத்தனை வருஷ காலம் சொர்க்கத்தில் இருப்பான்னு சொல்ல முடியாது. அவனுடைய புண்ணியங்கள் குறையவே குறையாது. பூமியிலேயே ஏதோ விளையவே விளையாத பூமி வச்சு இதை நீ உனக்கு கொடுக்குறேன் அப்படின்லாம் இல்லாமல் நல்ல பூதானம் பண்ணு வச்சுக்கோங்க, நல்லா விளையக்கூடிய பூமியாக. இந்த காலத்துல பார்த்தோம்னா நிறைய விலை மதிப்பு கூடிந்தே போகக்கூடிய பூமியாக அப்படிலாம் இருக்கக்கூடிய பூமியா தானம் பண்ணணும் அப்படின்னு ஆறுது. அக்னிஷ்டோமாதிபிர்யஜ்ஞைரிஷ்ட்வா விபுல தட்சிணைஹி நதத்ஃபலமவாப்னோதி யத் தத்வா வசுதாம் நிருபா. கஷ்டப்பட்டு சோமயாகங்கள்லாம் பண்ணா என்ன சொர்க்க பலம் கிடைக்குமோ அதை காட்டிலும் அதிகமான சொர்க்க பலம் பூமி தானத்தினால கிடைக்கும். அப்ப அவள்லாம் ஆச்சரியப்படுவா சொர்க்கத்துல, நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு சோமயாகம் பண்றோம், எத்தனை வருஷ காலமா உழைச்சு கஷ்டப்பட்டு பண்றோம், நீ திடீர்னு 2 நிமிஷத்துல பூதானத்தை பண்ணிட்டு சொர்க்கத்துக்கு வந்துட்டாரே அப்படின்னா அதுதான் பூதானத்தினுடைய பலன். ஏன்னா நாம கஷ்டப்பட்டு ஏதாவது பண்ணலாம், யாகங்கள்லாம் பண்ணணும், ஆனா தானம் பண்றதுக்கு மனசு வரணும், அது அவ்வளவு சுலமா வந்துடாது, அதுவும் பூதானம் பண்றதுக்கு. மிருத்யோர்ஹி கிங்கரா தண்டா ஹெக்னிதாபா சுதாருணாஹா கோராஷ்ட வாருணா பாசாக நோபசர்பந்தி பூமிதம். யம கிங்கரர்கள் யம தூதர்கள் அவர்கள் தானே வந்து கடைசி காலத்துல வந்து கூட்டிட்டு போறா பாப்பிகளை எல்லாம். இந்த பூதானம் பண்ணவன் கிட்டேயே அவெல்லாம் வரவே மாட்டலாம். இவர் பூதானம் பண்ணவர் விசேஷமானவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே வராம விட்டுடுவார்கள் இவர்கள் எல்லாம் யமகிங்கரர்கள் அவர்கள் எல்லாம். பிதர பிதலோகஸ்தாக தேவலோகே திவௌகசா சந்தர்ப்பயந்தி தாதாரம் பூமே பிரபவதாம்பரா. பித்ருலோகத்தில் இருக்க பித்திருக்களுக்கெல்லாம் திருப்தி ஆகுமா, பூதானம் பண்ணானோ அப்பா பூதானம் பண்ணானே இவன் அப்படின்னு அதை நினைச்சு பித்திருக்கள் எல்லாம் சந்தோஷப்படுவார்கள். ஆஸ்போட்டயந்தி பிதர பிரவல்கந்தி பிதாமகா பூமிதோன குலேஜாதா சரசந்தாரயிஷ்யதி. இவன் பூதானம் பண்ணானா மேல பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய பித்திருக்கள்லாம் சந்தோஷத்துல ஆரவாரம் பண்ணுகிறார்கள், ஆர்ப்பாட்டம் பண்ணுகிறார்கள், தோல் தட்டுகிறார்கள், குதிக்கிறார்கள். ஏன்னா எங்க சந்ததியில ஒருத்தன் பூதானம் பண்ணிட்டான் இனிமே எங்க சந்ததிக்கே நல்லது வரும். பின்னாடி வர பின்னாடி இருக்கக்கூடியவர்கள் முன்னாடி வந்தவர்கள் எல்லாருக்குமே இந்த பலன்கிறது போய் சேருமா. சில விசேஷமான புண்ணியங்கள்லாம் முன் 7 தலைமுறை பின் 7 தலைமுறையே காப்பாற்றுன்னு சொல்லுவா. அப்படி விசேஷமான புண்ணியங்கள் உண்டு. அந்த விசேஷமான புண்ணியங்களுடைய லிஸ்ட்ல சேர்ந்ததுதான் இந்த பூமி தானம் அப்படிங்கிறது. அப்படி ரொம்ப ரொம்ப விசேஷமானது எதுன்னு கேட்டானா பகவத் சமர்ப்பணம், பகவானுக்கு நாம சமர்ப்பணம் பண்றது. அதெல்லாம் கேசவந்த மாதிரி கீழ்மேல மாதிரி 7 பிறப்புங்கிற மாதிரி அது 7 தலைமுறையும் வந்து காப்பாத்தி கொடுக்கும். அதே மாதிரிதான் பூமி தானமும் அப்படின்னு ஆச்சு. ஆதித்யா வசவோ ருத்ரா கிஷ்யனோ வசுபிஸ்ஸஹ சூலபானிஷ்ட பகவான் அபிநந்தந்தி பூமிதம். தேவர்கள் எல்லாம் இந்த பூதானம் பண்ணவனை கொண்டாடுகிறார்கள். ஆதித்யர்கள், வசுக்கள், ருத்ரர்கள், அஸ்வினி தேவர்கள், மொத்தமே தேவர்கள் இவ்வளவுதான், 33 தேவர்கள் தான் மொத்தம். அஷ்டவ வசவ 8 வசுக்கள், ஏகாதச ருத்ராக 11 ருத்ரர்கள், துவாதசாதித்யாக 12 ஆதித்யர்கள், அஸ்வினி தேவர்கள் 2 பேர், மொத்தம் 33 தேவர்கள். இவர்களுடைய பரிவாரங்கள் நிறைய பேர் இருக்கா, அவர்களை எல்லாம் சேர்த்து 33 கோடி தேவர்கள். இந்த 33 கோடி தேவர்களோடு கூட சூலபாணிகி அப்படின்னு இருக்கக்கூடிய பரமசிவன் பிரம்மா உட்பட எல்லாரும் இவனை கொண்டாடுவார்கள். பூமிதானம் பண்ணவனை எல்லாருமாக கொண்டாடுவார்கள். தாத்தாரமடு கிருண்ணாதி யதா தத்தேன ரோஜதே பூர்வ தத்தாமகரன் பூமிம் நரகாய உபபத்யதே. இதோடு கூட பின்னிணைப்பாக ஒரு விஷயம், பூமிதானம் பண்றது ரொம்ப விசேஷம்தான்.
ஆனா பூமி தானம் பண்ண அப்புறம் என்ன கேட்டானா, அதை மறந்துடணும். நம்ம பூதானம் பண்ணோம் அப்படிங்கிறத மறந்துடணும். இது என்னுடையதான் என்னுடையதான் சொல்லிட்டு இருக்க கூடாது. பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்தா நான் தான் உனக்கு கொடுத்தேன், நீ எங்கிட்டயே வாழாட்டுறியா அப்படிலாம் கேட்பான் சில பேர். இவன் போய் அந்த பூமியில போய் ஏதாவது பண்றான் வச்சுக்கோங்க, என்ன அவன் என் இடத்துல நீயே வந்து இந்த மாதிரி இது பண்ற அப்படின்னு கேட்டான், உனக்கு கொடுத்ததே நான் தான், எங்கிட்டே நீ வந்து கேட்கறியா அப்படி எல்லாம் சொன்னோம்னா அதுக்கு தத்தாபகாரம்னு பெயர். தானம் பண்ணிட்டு அதையே திருப்பி அபகாரம் பண்றது கொல்லியோ, இது திருட்டுலயே மோசமான திருட்டு. ஏன்னா தானம் பண்ணி அச்சீவனுக்கே என்னன்னா தெரியும், மறுபடியும் அதை அபகாரம் பண்ணானா அது பெரிய திருட்டு ஆயிடும். அந்த மாதிரி திருட்டு பண்ணான்னா அவன் கட்டாயம் நரகத்துக்கு போவான், எந்த சந்தேகமும் கிடையாது. அப்புறம் விந்தியாட்டவி ஸ்வதோயாசு சுஷ்க கோட்டர வாசின கிருஷ்ண சர்பாகி ஜாயந்தே ஏ ஹரந்தி வசுந்தராம். இன்னொருத்தருக்கு சொந்தமான பூமியை அபகரிச்சான்னு வச்சுக்கோங்க, தானம் பண்ணிட்டு அபகரிக்கிறான் மாத்திரம் இல்லாம தானம் பண்ணாமலே அபகரிக்கிறான். இதெல்லாம் அவருக்கு சொந்தமான நிலத்தை இவன் ஆக்கிரமிச்சுன்னு தனக்கு சொந்தமா ஆக்கிக்கிறான். அப்படி எல்லாம் ஆச்சுன்னா அவன் விந்திய மலையை பக்கத்துல இருக்கக்கூடிய காடுகள்ல, அங்க இருக்கக்கூடிய காடுகள்ல மரபொந்துல இருக்கக்கூடிய கிருஷ்ண சர்ப்பங்களாக அடுத்த பிறவி அவனுக்கு அவனுக்கு எந்த இடமுமே உரிமையை கொண்டாட முடியாது, இங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருப்பான் அப்படின்னு ஆயிடும். பதந்தி அஸ்ரூ நிருததாம் தீனானாம் அவசீததாம் பிராமணானாம் ஹதம் க்ஷேத்திரம் ஹன்யாதே த்ரிபுருஷம் குலம். பிராமணர்களுடைய இடம் பூமி, அந்த பூமி எவனா ஒருத்தன் அபகரிச்சான்னா அவனுக்கு மகாபாபம் வரும். ஏன்னு கேட்டான்னா அவர்கள் அந்த பூமியை மட்டுமே நம்பி பிழைப்பவர்கள் நிறைய பேர் இருக்கா, அவளுக்கு வேற ஒன்றும் வெளியில சம்பாத்திய எதுவும் கிடையாது. அப்படி இருக்கிறவனை போய் தவிக்க விட்டு அவன் பூமியை அபகரிச்சான்னா அதுக்கப்புறம் அவனுக்கு மூணு தலைமுறையில அவனுக்கு ரொம்ப மோசமாக கெட்டு போற மாதிரியாக ஆயிடும். சாதுப்ஜோ பூமி மாக்ஷிப்ப ந பூதி விந்ததே குஜிது. நல்ல சாதுக்கள் நல்லவர்கள் கிட்டே இருந்து பூமி அபகரிச்சிருந்தானா அவனுக்கு ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது நிக்கவே நிக்காது. தத்வாஹி பூமிம் சாதுப்யா எத்ரா திரக்ஷ யுதிஷ்டிர மகி மகி பிருதாம் சிரேஷ்ட தானாச்சேயோனுபாலனம். யுதிஷ்டிரா தர்மபுத்திரா ஒரு விஷயம் சொல்றேன், தானம் பண்றது பெரிய விஷயம் இல்ல, பண்ண தானத்தை ரட்சிக்கணும் அது ரொம்ப பெரிய விஷயம். அதை ரட்சிக்கணும்னா திருப்பி அதை தானே அபகரிக்க கூடாது, அவனுக்கு அது உபயோகப்படுமா அப்படிங்கறதெல்லாம் நாம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். பூமி தானம் பண்ணிட்டு சாதுக்களுக்கு கொடுத்துட்டு அதோட நிக்க கூடாது. எத்தனாவது ரக்ஷ யுதிஷ்டிரா, அதை நீ ரக்ஷணம் பண்ணு, கொடுத்ததே ரக்ஷணம் பண்ணுங்கிற, கொடுத்ததே ரக்ஷணம் பண்றா, கொடுத்தது அவன்கிட்டயே பத்திரமா இருக்கா அப்படிங்கிறத நீ பாத்துக்கோ. இல்ல உனக்கு பின்னாடி வரவா யாராவது உரிமையை கொண்டாடி இது எங்க அப்பா கொடுத்ததுதான் அதனால எங்களுக்கு தான் சொந்தம், ஏன்னா அப்பா சொத்துல எங்களுக்கு பணம் உண்டு சம்பந்தம் உண்டு, எங்களுக்கு தெரியாம அவர் கொடுத்தது தப்பு அப்படி இப்படின்னு கோர்ட்டுலாம் கேஸ் எல்லாம் போனான்னு வச்சுக்கோங்க, அப்போ அது மகா பாபம் ஆயிடும். அதனால யுதிஷ்டிரா தானம் பண்றதை காட்டுல முக்கியமானது அந்த பண்ணின தானத்தை பாலனம் பண்ணுதல் அப்படிங்கிறது, அது ரொம்ப முக்கியம். அதனாலே நீ அதை ரொம்ப ஸ்ரத்தையோடு கூட அந்த பாலனம் பண்ண வேணும். எத்திரேஷ பட்டியதே ஸ்ராத்தம் பூமி தானஸ்ய சம்ஸ்தவ ந தத்ர ரக்ஷதாம் பாகோ நாசுராணாம் கதஞ்சனா. இப்படியாக பூமி தானத்தினுடைய பெருமைகள், அந்த பூமி தானத்தை அறகுறையா பண்ணாமல் நன்னா பண்ணா அதனுடைய பெருமைகள், பண்ணப்புறம் அதை அபகரிக்காமல் இருந்தால் அது விசேஷமானது, அபகரித்தால் அது பாபம் முதலானதாக, பூமி தானம் பற்றிய சகல விஷயங்களும் இப்ப பார்த்தோம். இதை யார் படிக்கிறாளோ இந்த பூமி தானத்தினுடைய பிரபாவத்தை அவர்களுக்கு ரக்ஷசாம்பாக ராட்சசர்கள் அசுரர்கள் இவருடைய பாவம் எதுவும் வராது. அக்ஷயந்து பவே சிராத்தம் பித்ருநாத்ர சம்சய தஸ்மாத் விஸ்ராவேன கஷாத்ரேஷு ஸ்ராத்தேஷு பிராமணான் சதா. இந்த அத்தியாயம் இருக்கோ பூதான அத்தியாயம், இந்த பாராயணம் பண்ணா விசேஷம், இதை ஸ்ராத்தத்தில் சொல்லணும். விஸ்ராவியத்தின்னு போட்டா விஸ்ராவியத்தனா சாத்தத்துல அபிஸ்ரவணம்னு ஒண்ணு இருக்கு, அபிஸ்ரவணம்னா அவளை கேட்கும்படி பண்ணணும். சாத்தத்துல போஜனம் பண்றாளே அவ கிட்ட மொம்ப வைக்காமல் சத்விஷயங்கள்லாம் அவ கேட்கணும், அதுக்குதான் வேதம் சொல்லணும்னு வச்சுருக்க. புருஷ சுத்தம் ஸ்ரீ சுத்தம் ஆரம்பித்து வேதத்துல அபிஸ்ரவண பாகங்கள்னு சில பாகம் இருக்கு, அந்த பாகங்களையெல்லாம் சொல்லணும். அவ அதெல்லாம் கேட்கணும், கேட்டுட்டே சாப்பிடணும், வேற ஒன்றும் அவ சொல்லக்கூடாது. ஆனால் ஆகாரம் பண்றவர்கள் இதை கேட்டுன்னு இருப்பார்கள். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய விஷயம் இந்த பூதான விஷயம், இந்த அத்தியாயத்தை எடுத்து நான் உட்காந்து பாராயணம் பண்ணா அவர்கள் கேட்பார்கள்.
एवम् एतद्यथोद्दिष्टम् पितृणाम् दत्तमक्षयम् भूमिदानम् महाराज सर्वपाप अपहम् शुभम् இப்படியாக பூமிதானம் சர்வ பாபத்தை போக்கக்கூடியதும் ரொம்ப சிறப்பானதும் குலத்தையே உஜ்ஜீவிக்க செய்வதும் மகா புண்ணியமானதுமான பூமிதானத்தை பற்றி இதுவரை சுபமான பூமிதானத்தை பற்றி சொல்லப்பட்டது பூமிதானத்தை பற்றி சொல்லியாயிற்று என்பதாக இந்த 62வது அத்தியாயம் முடியுது. ஆக நம்ம விசேஷமாகவே பார்த்தோம் இப்போ பூமிதானத்தினுடைய பெருமையை அதனுடைய அர்த்தத்தோடு கூட அர்த்தம்னா என்ன கேட்டானா ஏன் பூமிதானம் வேண்டுன்னு சொல்றா அதெல்லாமும் பார்த்தோம். இப்போ அதனால்தான் மகாபலி செய்த பூமிதானத்தை பத்தி இன்னைக்கும் பேசிட்டு இருக்கோம். மகாபலி என்ன பண்ணாலும் சரி அவர் மகாபலி பூதானம் பண்ணது ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானது. நான் எந்த பூமியை கேட்டாலும் கொடுக்குறேன் அப்படின்னு விட்டார். பகவான் வாமனானா வந்து யாசனை பண்றார் மூவடிமன்தா அப்படிங்கிறார். அப்ப சுக்கராச்சாரியர் மகாபலிகிட்ட சொல்ற இவருக்கு பூமிதானம் பண்ணாத பூமிதானம் பண்ணா மொத்தத்தையும் அபகரிச்சுன்னு விடுவார் அப்படின்னா இப்ப மகாபலி அப்படியானா ரொம்ப சந்தோஷம்னு விட்டான். ஏன்னா நானா மனசு வந்து மொத்தத்துக்கு கொடுக்குறானோ இல்லையோ அவரே எடுத்துட்டா ரொம்ப சந்தோஷம் தானே. இந்த பூதானம் பண்றதுல மகாபலி அப்படி அத்தனை உற்சாகத்தோட இருந்தபடினால பெருமாள் அவனுக்கு கௌரவம் கொடுத்து அவனுடைய சிரஸ்ல தன்னுடைய திருவடியை வைத்து இன்னைக்கும் பாதாள லோகத்திலே அவனை வைத்து அதே பாதாள அவனுக்கு காவலாளியாக பெருமாள் நின்றுட்டு இருக்கார். பின்னாடி அவனுக்கு உயர்ந்த பதவியெல்லாம் கொடுக்க போறார் இன்னைக்கும் மகாபலி இருக்கார் அப்படின்னு மகாபலியினுடைய பூதான பெருமை அதுவும் விஷ்ணுவுக்கே பூதானம் பண்ண அந்த பெருமை இருக்கையோ அதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரிதான் தானம் பண்ணி திரும்பி வாங்கிட்டோம்னா தத்தாபகாரம்ங்கிறது தோஷங்கிறத நிருகச்சரித்திரம் முதலானதுல மகாபாரதத்துல பாகவதத்தெல்லாம் பார்க்கிறோம். அவன் நிறைய பசுமாடுகள் தானம் பண்ணான். அதுல ஆயிரக்கணக்கில் பசுமாடு தானம் பண்ணான். ரொம்ப பெருமையோட ஒன்று ரெண்டுலாம் கணக்கு பண்ணாமல் எல்லாம் ஆயிரக்கணக்கில் தானம் பண்ணார். அதுல ஒரு பசுமாடு இவன் கொட்டைக்கே திரும்பி வந்துடுச்சு அது இவனுக்கு தெரியாது. ஆனா அதுல வந்து பின்னாடி அவன் வந்து சண்டை போட்டார் தானம் வாங்கினவர். இன்னொருத்தர் எனக்கு சொந்தன்னார் இவர் எனக்கு சொந்தன்னா அதாவது இவன் மாத்தி பண்ணிட்டான் ஒருத்தருக்கு பண்ணிட்டு அதையே திருப்பி பண்ணிட்டானோ பண்ணிட்டான் சரியா கவனிக்காமல். அப்போ அது தானம் பண்ணி ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னுட்டான் அவ கிட்ட. அதனால அடுத்த ஜென்மத்துல அவன் உடும்பா பிடிச்சான் பிறந்தான் அப்படின்னு இருக்கு. அதனாலே தானம் பண்றதை காட்டிலும் அதை பரிபாலனம் பண்ணுதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு அழகான விஷயத்தையும் இந்த அத்தியாயத்துல நாம பார்த்தோம். ஸ்வஸ்தி பிரதாப்ஜ பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேன மகிம் மகீஷா கோபிராமணேபிய சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து ஹரத்யகமிசேஷம் யோ ஹரிதித்யபிசம்ஸ்ருதஹ அசேஷாக ஹரம் விஷ்ணு ஹரிவர்ணம் ஹரிம் நமஹ. கவிதாத்திகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.